ஹாய் கைஸ் வெல்கம் டு ஏஎஸ் கிளாஸ் அண்ட் ஃபன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஷாங்-சி அண்ட் தி லெஜண்ட் ஆஃப் டென் ரிங்ஸ் படத்தில் வர அந்த ரிங்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த ரிங்ஸ். ஸோ இந்த ரிங்ஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ வந்து அந்த டென் ரிங்ஸ் வந்து செய்கிறதுக்கு வந்து என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபைவ் ரிங்ஸ் செஞ்சுக்கலாம், அப்புறமாட்டி இன்னொன்று டென் ரிங்ஸ் செஞ்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு சென்டிமீட்டரில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2.8 சென்டிமீட்டர், அடுத்து வந்து 3.2 சென்டிமீட்டர், 3.6 சென்டிமீட்டர், அப்புறம் 4 சென்டிமீட்டர், அப்புறம் இது வந்து 4.5 சென்டிமீட்டர். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணால், இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஸ்ட்ரிப் ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வாங்கினா கொடுப்பாங்கள்ல அந்த அட்டை தான் இது. ஸோ நமக்கு வந்து இதே மாதிரி வந்து இன்னும் வந்து 5 பீஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஒன்று வந்து இதுக்கு சரியாக போயிடும். ஸோ இதுக்கு வந்து இன்னும் 4 பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 4 செஞ்சு எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த கார்ட்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இருங்களேன் இந்த பெருசில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த இது இருக்குல்ல, இதை வந்து கரெக்டாக சென்டரில் வச்சு இப்படியே ஒட்டிட்டு வந்துடுங்க. அப்படியே இந்த இடத்துல வந்தோடனே க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. இருங்க, நான் வந்து ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன், அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அது. நம்ம வந்து 10 ரிங் செஞ்சதில்ல, அது வந்து ஃபஸ்ட்டு 5, அதுக்கு முன்னாடி 5 வந்து நான் செஞ்சு ஏற்கனவே வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி ஒட்டியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இதில் 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 எல்லாத்துலேயும் ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா மொத்தமாக சுருட்டிட்டு இந்த மாதிரி நிற்கும், அதெல்லாம் வந்து கட் பண்ணிடுங்க. அது வந்து நம்ம வந்து டே மொத்தமாக வந்து சுருட்ட தேவையில்லை. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. இப்போ வந்து ஒரு கார்ட்போர்ட் ஸ்ட்ரிப் வந்து எடுத்துருக்குறேன். இதோட சென்டிமீட்டரும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் ஒரே சென்டிமீட்டர் தான், 1.5 சென்டிமீட்டர் தான். அப்புறம் வந்து ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா, இதை வந்து இதை சுற்றி ரோல் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கர்வ் மாதிரி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து இப்படி ஃபுல்லாக இதில் வந்து ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணிட்டு க்ளூ வச்சு ஒட்டிடலாம். இப்போ வந்து க்ளூ வச்சு ஒட்டிடலாம்னு சொல்லுவேன் இல்லை, அது வந்து இதில் ஒட்டிடக்கூடாது. எதில் ஒட்டணும்னா, இதோ இந்த இடத்துல கரெக்டாக ஒட்டிடுங்க. ஏன்னா இந்த இதை வந்து தான் நம்ம வந்து கையில் மாட்ட போகிறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து இன்னொரு கார்ட்போர்டும் ஒட்டிடுவோம், அதனால கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து இங்கே இதில் ஒட்டக்கூடாது. இப்படி வச்சு இங்கே ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வச்சு தான் க்ளூ போட்டு ஒட்டணும். ஏன்னா அப்போ வந்து இந்த மாதிரி ஈஸியாக கலட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக கலட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டிட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் சுற்றிட்டு அதுக்கு மேலே இன்னொரு கார்ட்போர்டு சுற்றிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா எடுக்கிறது ஈஸியாக இருக்கும், இது வந்து நம்ம கைக்குள்ளேயும் போகும். ஸோ இதே மாதிரி வந்து இந்த இந்த நாளத்துலேயும் கார்ட்போர்டு வச்சு ரோல் பண்ணிடலாம். இந்த கார்ட்போர்டை ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு 2 பீஸ்னால் இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து மொத்தம் நான் வந்து மொத்தமாக 14 பீஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து 10 ரிங்ஸ்னால இன்னும் கொஞ்சம் செய்யாமல் இருக்குது, அதனால் மொத்தமாக எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு 2, இதுக்கு 2, இதுக்கு 2, இதுக்கு 2. ஸோ இப்போ வந்து சுருட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி கார்ட்போர்டு வந்து 2 இது போட்டு ஒட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுன்னா, இதே மாதிரி இன்னொன்று 5 வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று 5 வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுனா, இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா எல்லாத்துலேயும், அதெல்லாம் வந்து எடுத்துடலாம். இப்போ இது வந்து இனிமேல் தேவையில்லை, நமக்கு வந்து இனிமேல் இது தான் தேவை. இல்லை நமக்கு வந்து இனிமேல் இதுதான் தேவை.
இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பிரிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்ப்ளேட் எடுத்திருக்கேன். இந்த டெம்ப்ளேட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இதில் வந்து சைடில் ஒட்ட மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஸோ இதை வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம வந்து சைடில் வந்து ஒட்டிக்கலாம். இந்த சைட்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒட்டிட்டேன். இந்த சின்னதில் மட்டும் ஒட்டாமல் வச்சுருப்பேன், ஏன்னா அதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து கையில் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் கையில் மாட்டினாலும் இந்த மாதிரி லூஸாக இருக்கும் பார்த்திங்களா. இதை வந்து என்ன பண்ணலாம், கயிறு இருக்கும் பார்த்திங்களா, கயிறு வந்து நம்ம ஷூலேஸ் கட்டுவோம் பாருங்கள், அந்த மாதிரி வேணால் கட்டிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்திங்களா, இதையும் வந்து ரெண்டுத்துலேயும் ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒட்டிட்டேன், அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒட்டிட்டேன் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும். இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் தான் இருக்கும், எனக்கு வந்து ப்ளூ கலரில் வந்து டெம்ப்ளேட் கிடைக்கல, அதனால் பிளாக் கலர் தான் இருந்துச்சு. சரி இதே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பிளாக் கலரே எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு கயிறு எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இது சொன்னேன்ல இது வந்து இப்படி தான் கட்ட முடியும் அப்படின்னு, அதனால் ஸோ இது வந்து கயிறு வந்து இந்த ஓட்டைக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா, இந்த ஓட்டைக்குள்ளே வந்து சிஸ்ஸர் வச்சு விட்டு விடலாம். இந்த ஏன்னா இந்த ஓட்டைக்குள்ளே வந்து கயிறு போகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு சைடும் கயிறை வந்து உள்ளே விட்டுருலாம். இப்போ பார்த்திங்கன்னா விட்டுட்டேன், இந்த மாதிரி தான் விடணும் உள்ளே வந்து. ஸோ இதே மாதிரி வந்து இதையும் நூலை வச்சு கட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயும் விட்டுட்டேன், நான் போய் மீதி வீடியோ வந்து நான் மொட்டை மல்லிருந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாங்ச்சி அண்ட் தி லெஜண்ட் ஆஃப் டென் ரிங்ஸோட அந்த ரிங்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் வந்து ஒத்த கைக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன், இன்னொரு கைக்கு வந்து போடணும், அது வந்து நான் போடலை, ஏன்னா ஒத்த கைக்கு மட்டும்தான் காமிச்சிருக்கேன். இது வந்து ப்ளூ கலரில் வரும், ஆனால் என்கிட்ட வந்து ப்ளூ கலர் இல்லாததுனால வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் தான் ப்ரிண்ட் அவுட் எடுத்துருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏஎஸ் கிளாஸ் அண்ட் ஃபேன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.